கொடுப்போ கௌசிகே இது வந்து சப்போட்டா மரம் இதுல வந்து குஞ்சு வச்சிருக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து இதுல கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கு இதோ நாங்க குஞ்சு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அது அந்தாண்டவே போக மாட்டுது லவ் பேர்ட்ஸ் தெரியுதா सपोटा मरतला कूड़ वच्चिरुक्कु अंद कूड़ नम्म भत्रमा पात्तुक्कलाम हाई फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम इन्नैक्कु वीडियोले एन्न पार्क्क पोरोम अप्पडिनु सोल्लि पार्त्तींगन्ना सिस्टरुक्कु वंदु कुळंदै पिरंदिरुच्चा अप्पडिनु सोल्लिट्टु नरैय पेर केट्टिरुंदींग एल्लारुक्कुमे रोम्ब रोम्ब थैंक्स அதே மாதிரி வந்து சிஸ்டருக்கு வந்து நேத்தி தான் வந்து தம்பி பாப்பா தான் பிறந்திருக்கான் சூப்பரா இருக்கான் ஆனா நான் வீடியோ எதுமே எடுக்கல சரி உள்ள இருந்தனால எடுக்கவேணாம் அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இன்னொரு டைம் நான் ஊருக்கு போனே அப்படினு சொன்னா நான் வந்து கண்டிப்பா வீடியோ எடுக்கறேன் நான் வந்து ஊர்ல இருந்து வந்துட்டேன் இங்க நாகப்பட்டினம் வந்துட்டேன் அம்மாவும் வீட்ல இல்ல அதுக்கு அப்புறமா பசங்கள வச்சிட்டு அங்க சுத்தமா இருக்கவே முடியல ஏனா மலையா இருந்துச்சா வாய்க்கால் அதுக்கு அப்புறம் ஆறு ஃபுல்லாவே வந்து தண்ணி வந்துருச்சு வயலுக்கு வயலுக்கு ஓடுறாங்க வயல்லயும் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்துருச்சு செப்பல் போடாம போறதனால அபிக்கு வந்து ரெண்டு நாளா வந்து பயங்கர ஜுரம் இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லை மாதிரி இருக்கான் சரி அதனால வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன் சரி தங்கச்சி வீட்டுக்கு வந்தானே போய்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா நான் தங்கச்சி வீட்டுக்கு வந்தானே நான் வந்து தம்பிய வீடியோ எடுத்து போறேன் ஓகேங்களா இப்போ வந்து அம்மா வீட்ல வந்து நான் நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன் அந்த வீடியோ நான் இன்னும் போடல அது வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நாகேஷ் சமையலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினு சொன்னா மறக்காம நாகேஷ் சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் நெத்திலி கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட்ட தான் இருந்துச்சு நெத்திலி கருவாடு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தலைய மட்டும் கட் பண்ணிக்கிறேன் வால்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு அதனால வந்து பெருசா இருக்குறத மட்டும் கட் பண்ணிட்டு மத்தபடி தலைய மட்டும் தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் வீட்ல வந்து ரால் கருவாடும் இருக்கு சரி நெத்திலி கருவாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்புறம் பாக்ஸ்ல பார்த்தா அம்மா வந்து ஒரு பாக்கெட் வச்சிருந்தாங்க அப்புறம் நானும் பிரபாவும் தான் இருந்தோம் அதனால வந்து ரெண்டு பேருக்கு வந்து இந்த அளவு கருவாடு போதும் அப்படினு சொல்லிட்டு இத மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நெத்திலி கருவாடே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சு குச்சா தான் இருக்கும் நெத்திலி மீனும் பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிடும்போது கருவாடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மழையா தான் இருக்குது ஏனா அந்த ஆறு வைக்கலாம் தண்ணி வந்துருச்சு அப்படினு சொல்லி சொன்னோம்லையா ஆத்துல தண்ணி வந்துருச்சு அப்படினு சொன்னாவே வந்து climate எல்லாமே அப்படியே चेंज ஆயிடும் எப்ப பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மழை வர மாதிரியே தான் இருக்கும் அதுலமா பக்கத்துல வயல்லாம் இருக்கு அப்படிங்கறதனால அந்த வாக்கியலோட தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்ல ஃபுல்லா போயிடு ஒரே தண்ணியா தான் இருக்கும் நிறைய செம்மறி ஆடு வேற வந்து நல்லா மேஞ்சிட்டு இருந்துச்சு கௌஷிக்கும் அபியும் பாத்தீங்கன்னா செம்மறி ஆடுலாம் பார்த்தானோ அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு சரி நான் போயிடு பார்த்துட்டு வரேன் அப்படினு சொல்லி சொன்னாங்க நான் பாக்கும்போது பாத்தீங்கன்னா செப்பல் போட்டுருக்கோங்க அப்படினு சொல்லி சொல்லுவேன் ஆனா அவங்க பசங்க கூட ஓடும்போது பாத்தீங்கன்னா கால்ல செப்பலே இல்லாம போய்டுவாங்க அதனாலவோ என்னவோ தெரியல அபிக்கு வந்து ஜுரம் வந்துருச்சு நானே பயந்துட்டேன் என்னடா ஜுரம் வந்திருக்கு என்னன்னு சொல்லி தெரியலே அப்படினு சொல்லிட்டு ஆனா டேப்லெட் போட்டேன் ஒரு ரெண்டு நாளே பாத்தீங்கன்னா சரியாயிடுச்சு ஒரே அடுப்பு வந்து பத்த வச்சாச்சு இன்னைக்கு அடுப்புலாம் நான் முழுவில ஏன்னா வந்து அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முழுகிடுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு வந்து அந்தளவு அடுப்பு முழுவ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி பரவாயில்ல நேத்தி அம்மா மொழி வச்சுருக்கோம் அதுதான் சரி அதோடைய தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வச்சிட்ருக்கேன் இப்போ வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சோன்னா வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கருவாட்டு குழம்பு அப்படின்னு சொன்னாவே கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு பல்லு அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா கீரை வதக்கணும் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா முட்டை வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆம்லேட்டும் நல்லாயிருக்கும் என்னோடய செல்லில் பார்த்தீங்கன்னா சார்ஜே இல்லை நான் போயிட்டு கீரை உடைக்கும் போது அதனால் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல இப்போ வந்து தக்காளி பழம் அப்புறம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஊருக்கு போகும்போது அவசர அவசரமாக தான் போனேன் சரி தங்கச்சிக்கு உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் ட்ரைபட் எல்லாமே எதுவுமே எடுத்துகிட்டு போகல இப்போ வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா அபி தான் எடுத்துகிட்ருக்கான்
எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அதுக்கு அப்புறமா கருவாட்டு குழம்புக்கு வந்து நான் கத்திரிக்காய் மட்டும் தான் எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அத மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவாட்டு குழம்பு பாத்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறமா அந்த நாட்டு வர இருக்கு இல்லையா சின்ன சின்னதா இருக்கும் அந்த வரைக்கும் சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்துச்சு ரெண்டு கத்திரிக்காய் சரி அதனால வந்து கத்திரிக்காய் மட்டும் போட்டு கத்திரிக்காய் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறமா பூண்டு கருவாடு இதை போட்டு ஒரு குழம்பா ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா கீரை தான் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து காய் வதங்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் சேர்த்துவேன் நைஸுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கல்லுப்பை நல்லா காய வச்சு அப்படி இல்லைன்னா நல்லா வந்து வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் உப்பு அடிச்சு தான் நான் எடுத்திருக்கேன் குருமா நகரம் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து உடம்புக்கும் நல்லது நம்ம பசங்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட ஹெல்ப்பையும் நம்ம பார்க்கணும் இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா தான் நான் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு புளி நம்ம கருவாட்டு குழம்புக்கு எந்த அளவு நம்ம வந்து தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்து ஊற வச்சு காய்ச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பிளேட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கிட்டேன் அபி பாருங்கள் பம்பரம் விட்டுட்டுருக்கான் அவங்க சித்தப்பா தான் வந்து கௌஷிக்கு ரெண்டு பம்பரம் அப்புறம் அபிக்கு ரெண்டு பம்பரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஞ்சம் எங்கள் சித்தி பையனும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க சூப்பராக ஒரே நாளே வந்து பம்பரம் விட கற்றுருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டில் பாருங்கள் ஒரு அரளி செடி இருக்குது அரளி பூ பூத்துச்சு அப்படின்னு சொன்னால் பூ இல்லாத டைமில் நம்ம வந்து இதை வந்து சாமிக்கு பறித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து கற்பூரவல்லி செடி கற்பூரவல்லி செடி வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சின்ன பசங்கள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இலையில் வந்து ஒரு ரெண்டு இலை அவங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டே ரெண்டு இலை மட்டும் பறித்து நல்லா கசக்கி அதோடய சார் எடுத்து தேன் கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது அதனால் குழந்தை வச்சுருக்குற நம்ம வந்து எப்போதுமே வந்து இந்த கற்பூரவல்லி செடியை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரே ஒரு சின்ன கிளை மட்டும் நம்ம ஒடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னாவே நிறைய வந்துடும் அப்புறம் கருவேப்பிலை மரம் பாருங்கள் கருவேப்பிலை மரத்தில் எவ்வளோ இலை எல்லாமே வந்து பசுமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ கொடி பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ கொடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக முட்டு வச்சுருக்கு இந்த சீசன் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே எல்லா செடியிலுமே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியில் நல்லா சூப்பராக முட்டு வச்சுரும் அதேமாதிரி எங்கள் கொல்லையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துலையே வந்து நாங்கள் நிறைய மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து சில இது பந்தல் போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலி உள்ளே இருக்குது ஏன்னா வந்து ஆடு வந்து தின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலி உள்ளே வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்து வேலிக்கு வெளியில் வந்திருக்கு பாருங்கள் இது உள்ளே போயிட்டு நம்ம பறிக்கவே முடியாது வெளியில் தெரியறதை மட்டும்தான் நாங்கள் வந்து பறிச்சுப்போம் அதுக்கப்புறமா நந்தியாவட்டை பூ இருக்கும் இப்போ குழம்புக்கு வந்து நம்ம வந்து கருவாடு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு மூணு நிமிஷம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் மண் அழுக்கு தூசி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போயிடும் அதுக்கப்புறமா மிளகு அப்புறம் பூண்டு இதை எல்லாமே நசுக்கி வச்சுருக்கேன் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம மிளகையும் பூண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கருவாட்டு குழம்பு சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு வேகம் வந்து ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம குழம்போடு சேர்ந்து கொதிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே ஈஸியாக வெந்துடும் இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டும் வந்து குழம்பு தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் உலக வைக்க போகிறேன் ஏன்னா கரண்ட் இல்லை அதனால் வந்து சாதமும் நான் இங்கே தான் செய்ய போகிறேன் குழம்பு இங்கே செஞ்சாச்சு இப்போ சாதம் உடைச்சோன்னே சாப்பிட்லாம் இப்போ போய்ட்டு நான் கீரை உடைக்கிறதுக்காக மேலே மாடிக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நாகேஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ